கட்சிக்காக உழைக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி உழைக்கிறவங்க தான் பதவிக்கும் வரணும் அதுதான் கட்சிக்கும் நல்லது இளைஞரணிக்கும் நல்லது தலைவரோட மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரில் அவர் படிப்படியாக முன்னேறினார் கட்சிக்காக நிறையா உழைச்சார் அதனால தான் இந்த இடத்துல இருக்கிறாரு இப்போதைக்கு நான் திமுகவோட உறுப்பினர் முரசொலி பத்திரிகையோட நிர்வாக இயக்குனர் அவ்வளவு தான் அப்படின்னு வந்து ரொம்ப நிதானமாகவே உதயநிதி ஸ்டாலின் பதிலளிச்சிருந்தார் ஸோ அதிலிருந்து சில ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த தேர்தலுக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அதாவது மக்களுடைய கேள்விகளுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிற மாதிரி நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியில் குடும்ப அரசியல் பற்றியும் வாரிசு அரசியல் பற்றியும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அதுக்கு மு க ஸ்டாலின் பதில் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இனிமேல் என்னோடய குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் செப்டம்பர் ஒன்பது நாலு முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு நேயர்களுக்கு வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதையை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி காலகட்டம் முடிஞ்சு மிசா கைதியா சிறையில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்த தருணத்தில் தான் உதயநிதி ஸ்டாலினும் பிறக்கிறாரு அந்த சமயத்திலே அவருடைய தாத்தா கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதி அப்பா ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே அரசியல் காற்ற சாட்சியது தான் உதயநிதி ஸ்டாலின் வளர்றாரு ஆனாலுமே ஒரு கட்டம் வரைக்கும் முழு நேரம் அரசியலில் இறங்காமல் அரசியல் பங்களிப்பு எதுவுமே செய்யாமல் தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அவர் வந்து லோயலா காலேஜில் வணிகவியலில் பட்டம் பெறுறாரு அங்கே படிக்கும்போதே தன்னோட படித்த சக தோழியை வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு தனக்குன்னு ஒரு தொழில் வச்சு சில தொழில்கள் வந்து பண்ணுறாரு இப்படின்னு சொல்லிட்டு அரசியலேருந்து முழுக்க முழுக்க விலகி சாதாரண வாழ்க்கையை தான் உதயநிதி ஸ்டாலின் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரங்களோட பிற்பகுதியில் தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்தையும் ஒரு சமூக வெளிச்சத்தையும் பெறார் அப்படின்னே சொல்லலாம் திரைப்படங்களில் வந்து தலைகாட்ட தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குறாரு முதல் படமே வந்து விஜய் நடிப்பில் ஒரு மிகப்பெரிய படமாக குருவி படத்தை வந்து தயாரிக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே கே சூர்யா நடிப்பில் ஆதவன் அப்படிங்கிற ஒரு பெரிய படத்தையும் வந்து தயாரிக்கிறாரு அந்த ஆதவன் படத்தில் தான் முதல் முறையாக வந்து திரையிலையுமே உதயநிதி ஸ்டாலின் வந்து தலை ஒரு கௌரவ கதாபாத்திரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவோட ஆட்சி காலமாக இருந்துச்சு அந்த சமயத்தில் முரசொலி பத்திரிக்கையோட நிர்வாக இயக்குனராகவும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அந்த சமயத்தில் தான் திரைத்துறையில் திமுகவுடைய அந்த பங்களிப்புமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் உதயநிதியும் படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறார் படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுகவோட ஆட்சி வந்து போகுது அதிமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக ஒரு திரைப்படத்தில் ஒரு நாயகனாக வந்து அறிமுகமாகிறாரு ஸோ திரைப்படங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமே பெரிய தொடர்பு இருக்குது அந்த கட்சி வந்து அந்த திரைப்படங்கள் வழியாகவே வளர்க்கப்பட்ட கட்சியாகவும் வந்து பார்க்கப்பட்டுச்சு எம்ஜிஆர் திமுகவுடைய கொள்கைகளை திரைப்படங்கள் வழியாக கொண்டு சேர்க்கிறதுல மிகப்பெரிய பங்களிப்பை வந்து செஞ்சிருந்தாரு கருணாநிதி அவர்கள் திரைப்படங்களில் தன்னோட வசனங்கள் மூலமாக திமுகவோட கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தாரு ஸோ அந்த வரிசையில் திரைப்படங்கள் வழியாக தங்களை மக்கள் மனசுல பதிய வைக்கிற அந்த யுக்தியின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் வந்து நாயகனா நடிக்கிறாரு ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகுது அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெறுது ஸோ இதனால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வருடத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சமயத்தில் தான் அவரை பத்தி மெது மெதுவாக அரசியல் பேச்சுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது அவரே கூட சில இடங்கள்ல பேசுறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா அந்த படங்களோட ப்ரொமோஷன் எல்லாம் பேசும்போது நான் அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாங்க ஆனால் எனக்கு அரசியலில் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை நான் சினிமாவில் தான் தொடர்ச்சியாக பயணிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து பல இடங்களில் வந்து குறிப்பிட்டு பல பேட்டிகளில் குறிப்பிட்டு வந்து பேசிட்டு போவார் ஆனால் இன்னொரு பக்கம் அவர் மேலே அரசியல் எதிர்பார்ப்புகளும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு சில சமயங்களில் அவருமே கூட அரசியல் ரீதியாக பேசியிருக்கவும் செஞ்சிருக்காரு அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்கிற பட்சத்தில் வரி விலக்கு அளிக்கிற நடைமுறை வந்து இருந்துச்சு ஸோ அப்படி இருக்க என்னோட படங்களுக்கு மட்டும் நான் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவன் என்னோட அப்பா அரசியல்வாதி என்னோட தாத்தா அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால என்னோட படங்களுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் வரி விலக்கு அளிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியல் சர்ச்சையை கிளப்புற வகையில் வந்து அவருடைய படங்கள் வெளியாகிற சமயத்தில் பேசியிருந்த நிகழ்வுகளும் நடந்திருக்கு அதேமாரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தான் வந்து உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கிறது தமிழக அரசியலோட முக்கியமான காலகட்டம் திமுகவுலையும் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று ஆட்சியில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிக மோசமாக வந்து தோற்றுருப்பாங்க எதிர்கட்சியாக கூட திமுகவில் வந்திருக்க முடியாது ஸோ அதுக்கப்புறம் ஒரு தேர்தல்

ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார் ஸோ ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தலைவராக முன்னிலைப்படுத்தப்பட்ட அந்த சமயத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் மெது மெதுவாக அரசியல் களத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டி போட்டிருந்தார் அந்த கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுக்காக உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரமும் செஞ்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு கருணாநிதி அவர்களோட உடல்நிலை இன்னும் மோசமாக ஆரம்பிக்குது தொடர்ச்சியான சிகிச்சையில் இருக்கிறாரு நிறைய முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு ஸோ இப்படியான காலகட்டமாக திமுகவுக்கு அந்த காலகட்டம் இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் தான் உதயநிதி ஸ்டாலினும் சில போராட்டங்களில் கலந்துக்கிறது காவிரி நதிநீர் போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்படுறதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுனதுன்னு சொல்லிட்டு மெதுவாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து அந்த கட்சி அரசியலுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாரு இந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி திமுகவுடைய தலைவர் ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவுக்கு தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து உடல்நலக் உடல்நலக்குறைவினால் வந்து இறந்து போகிறாரு கருணாநிதி அவர்கள் இறந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாகவே உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் இளைஞரணி செயலாளர் பதவிக்கு கொண்டு வரப்பட்டார் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை நாலு இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டார் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றியுமே பார்க்கணும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு திமுக போட்டியிட்டாங்க அந்த கூட்டணிக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலினும் தமிழகம் முழுக்க பிரச்சாரங்களில் ஈடுபடுறாரு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றியை பெறறாங்க இளஞ்சரணி அப்படிங்கிறது திமுக ஒரு மிக முக்கிய அணியா வந்து பார்க்கப்படுது அதாவது எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு தனியாக அதிமுக கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு திமுக எதிர்கட்சியா வந்து இருந்தாங்க எதிர்கட்சியா இருந்த அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் எதிர்கட்சியா இருந்தாங்க எதிர்கட்சியா இருந்த அந்த சமயத்தில் கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கருணாநிதி அவர்கள் இளஞ்சரணி அப்படின்னு ஒரு அணியை வந்து தொடங்குறாங்க அந்த அணி தொடங்கப்பட்ட சமயத்தில் அமைப்பு செயலாளர்கள் குழு ஸ்டாலின் அவர்களும் மிக முக்கிய அங்கமா இருந்திருப்பாரு அதன் பிறகு அந்த இளைஞரணியோட அமைப்பு செயலாளராகவும் ஸ்டாலின் வந்து மாற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே இளஞ்சரணி செயலாளராக வந்து ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார் அங்கே இருந்து தான் படிப்படியாக அரசியலில் அவரோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது அதனால தான் திமுக குள்ள இளஞ்சரணி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பொறுப்பா பார்க்கப்பட்டுச்சு ஸ்டாலினுக்கு பிறகு அந்த இளஞ்சரணி செயலாளர் பொறுப்பு வெள்ளக்கோல் சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு கொடுக்கப்பட்டிருந்துச்சி அவரை அந்த பதவியிலிருந்து மாற்றிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஜூலை நாலாம் தேதி வந்து இளைஞர் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு பிறகு அவரோட அரசியல் அப்படிங்கிறது இன்னும் வேகம் எடுக்குது கட்சி அரசியலுக்குள்ள உதயநிதி வேகம் எடுக்க தொடங்கிட்டாலும் தேர்தல் அரசியலுக்குள்ள வராமல் தான் இருந்தார் தேர்தலில் போட்டி போடாமல் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி தென்சென்னை சென்னை தொகுதியில் போட்டியிடணும்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் விருப்ப மனு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதேமாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த நவம்பர் சமயத்தில் சென்னை மாநகராட்சி மேயருக்கான தேர்தலையும் உதயநிதி ஸ்டாலின் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விருப்பமனுக்கெல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து உதயநிதி இல்லை இந்த சமயத்தில் அவர் தேர்தலில் போட்டி போடவே இல்லை அந்த சமயத்தில் பார்த்தோம் அந்த பதினாறு இருபத்தி இந்த சமையல பார்த்தன்னா நிறைய இடைத்தேர்தல்களுமே வந்துச்சு அந்த இடைத்தேர்தல்களுமே உதயநிதி பெருசா ஆர்வம் காட்டல இந்த சமயத்தில் திமுக விமர்சிக்கும் போது எதிர்கட்சிகள் உதயநிதியும் சேர்த்து விமர்சிக்க வந்து ஆரம்பிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி திமுக ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சார் திராவிட முன்னேற்ற கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொதுக்கூட்டங்களில் அவர் பேசும்போது பயங்கரமா விமர்சிச்சார் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் தலைவராவார் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தலைவராவார் இது என்ன மன்னராட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை திமுக மேலையும் உதயநிதி மேலையும் முன் வச்சார் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் எதிர்கட்சிகளை வந்து கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமியை பற்றிலாம் வந்து ரொம்ப 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 கடுமையான விமர்சனங்களெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்க ஆரம்பித்தார் ஒரு தீவிரமாக பயங்கரமான ஒரு ஆக்டிவான பொலிட்டிசியனாக வந்து உதயநிதி ஸ்டாலின் மாற ஆரம்பித்தார் இந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருது திமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல் திரும்பவும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் பத்தாண்டு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மிக முக்கிய அங்கமாக இருந்தார் சாத்தூர்ல அவர் வந்து ஒரு செங்கலை எடுத்து காமிச்சு குடியரசு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சு அந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப வைரலாக வந்து இணையதளம் முழுக்க போயிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சாரம் அவரை மக்கள் மத்தியில் ரொம்பவே வந்து கொண்டு சேர்த்திருச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையே கருணாநிதி அவர்கள் முன்னே போட்டி போட்டிருந்த அந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினும் போட்டி போட்டார் மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சாரு உதயநிதி சட்டமன்ற உறுப்பினரான அந்த சமயத்திலேயே அவர் அமைச்சராக்கணும் அப்படிங்கிற

அன்னைக்கு அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வராங்க அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டாரு விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்டங்களுக்கான அமைச்சராக உதயநிதிக்கு பொறுப்பு கிடக்கப்பட்டது ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த சி வி மெய்யநாதன் அவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக வந்து மாற்றப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் தமிழகத்தில் நிறைய பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளை வந்து தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு திமுக அரசாங்கம் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க அது மூலமாக உதயநிதி ஸ்டாலினோட இமேஜை பூஸ் பண்ண முடியும் நம்பினாங்க அதன்படியே வந்து நிறைய தொடர்களை வந்து தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப்னு ஒரு சர்வதேச ஹாக்கி தொடரை சென்னையில் நடத்தியிருந்தாங்க அது சமீப அது போக சமீபத்தில் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு கார் ரேஸ் எஃப் ஃபோர் கார் ரேஸ் தொடரை வந்து சென்னையில் வந்து நடத்தியிருந்தாங்க இதே மாதிரியான நிறைய விளையாட்டு தொடர்களை வந்து சென்னையில் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க கேல இந்தியான்னு சொல்லிட்டு மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு பெரிய தேசிய அளவில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய தொடரையுமே இங்கே வந்து நடத்தியிருந்தாங்க இந்த மாதிரியான விளையாட்டு தொடர்களை தொடர்ச்சியாக நடத்துறது மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இமேஜை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசாங்கம் நம்புனாங்க அதற்கான வேலைகளையும் வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ இந்த சமயத்தில் தான் அவர் அமைச்சராக ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆன சமயத்தில் தான் இதுக்கிடையில் தான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் நடத்தின ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சனாதனம் பற்றி விமர்சித்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு ஸோ அந்த பேச்சு தமிழகத்தை தாண்டி இந்திய அளவில் பயங்கரமாக வைரலாச்சு நிறைய பேர் இந்திய இந்திய அளவிலான அரசியல்வாதிகள் நிறைய பேர் உதயநிதி ஸ்டாலினோட அந்த பேச்சுக்கு வந்து எதிர்ப்பு தெ தெரிவித்தாங்க கண்டனங்கள் தெரிவித்தாங்க நிறைய வழக்குகள் அவர் மேலே தொடுக்கப்பட்டுச்சு ஸோ இது மூலமாக தமிழக அளவிலிருந்து இந்திய அளவுலேயுமே பேசப்படக்கூடிய ஒரு நபராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த பிரச்சனை மூலமாக வந்து மாறி இருந்தார் ஸோ இப்படி அமைச்சராக தன்னுடைய பணிகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் எப்படி அவர் எம்எல்ஏவாக இருக்கும் போது அவர் அமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே இருந்து குரல்கள் எழுந்துச்சோ அதே மாதிரியே அவர் அமைச்சராக இருந்த இந்த சமயத்தில் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற குரல்களும் கட்சிக்குள்ளே இருந்தே எழ ஆரம்பிச்சது அன்பின் மகேஷ் உதயநிதி ஸ்டாலினோட உற்ற நண்பனாக வந்து இருந்தவர் அவரோட நற்பணி மன்றத்துக்கு தலைவராகலாம் வந்து இருந்தால் அதெல்லாம் கூட ஒருங்கிணைச்சு நடத்தினவர் அவர் தான் முத முதல்ல உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறார் முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியிலேயே மேடையிலேயே கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பின் மகேஷ் முதல்வரோட கரத்தை வலுப்படுத்துறதுக்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசுகிறாரு இதை தொடர்ந்து நிறைய சீனியர்கள் உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வெளியில் பேச ஆரம்பித்தாங்க பத்திரிக்கையாளர்

கொடுக்க வேண்டிய தேவை என்ன ஏற்கனவே உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குறதுக்கான வேலைகள் நடந்து இருச்சு அப்படிங்கறதுனால இப்போ ஒரு அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுல உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை நாலாம் தேதி தான் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் இதெல்லாம் நடந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினோட அவருடைய தந்தையான ஸ்டாலினை ஒப்பிட்டு எல்லாரும் பேசுறதையும் பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இளைஞரணி செயலாளர் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதல் முறையாக ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டி போட்டு தோற்று போகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி திரும்ப அதே தொகுதியில் போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகிறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையும் அதே ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகிறாரு இந்த சமயத்தில் கருணாநிதி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலை சென்னை மாநகராட்சியோட மேயராக தான் ஸ்டாலின் அவர்கள் ஆக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்த சமயத்தில் தான் அவரை உள்ளாட்சித்துறை அமைச்சராக கருணாநிதி ஆக்கியிருந்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தேர்தலில் போட்டி போட்ட காலகட்டத்தை ஒரு கட் ஆஃப் டேட்டா எடுத்துக்கிட்டாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அவர் துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவர் வந்து சமூக பணியிலையும் கட்சி பணியிலையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கறதே கிடைக்குது ஆனால் உதயநிதி ஜூலை தான் இளைஞரணி செயலாளர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவரை துணை முதலமைச்சராக அறிவிச்சு அறிப்பு வெளியாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்தரை ஆண்டுகளுக்குள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த துணை முதல்வர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டதை வச்சு ரெண்டு விதமான தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வராரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வராரு இது என்ன மன்னராட்சி அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக சார்பில் பார்த்தோம்னா அவர் மக்கள் செல்வாக்கை பெற்று மக்கள் மத்தியில் போய் தேர்தலை சந்தித்து தானே இந்த இடத்துக்குலாம் வந்து சேர்றாரு மக்கள் உதயநிதியை ஏற்றுக்கிட்டாங்க அவரை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க எல்லா விமர்சனங்களுக்கும் என்னோட செயல்கள் மூலமாக பதில் கொடுப்பேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நன்றி டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது